காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நாளில் கொடுக்கப்பட்ட மன்னாவை பார்ப்போம். ஆதியாகமம் 15:1 வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், அபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஆபிராம் எல்லாவற்றிலும் விசுவாசத்துடைய தகப்பனாக இருந்தாலும் வயது முதிர்ந்த உடனே அவருக்கு ஒரு பயம், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்று அவருக்குள்ள ஒரு பயம். ஆபிரகாமுக்கு ஒரு சோர்வு வந்துச்சு. என்ன சோர்வுனா, இனி எனக்கு 75 ஆகிவிட்டது, இனி எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, ஒருவேளை கர்த்தரிட்ட கேட்போம் என்று சொல்லும் போது தான் கர்த்தர் தரிசனமாக ஆபிரகாமுக்கு பயப்படாதே, உனக்கு மகா கேடகம் பெரிய பலனமாயிருக்கேன் என்று சொன்னார். அதுக்கு ஆபிரகாம் நான் பிள்ளையிலே என்று சொல்லி வேதனைப்படும் போது என்ன நடந்து பார்ப்போம். ஆதியாகமம் 15:3 அதை வாசிப்போம். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். எனக்கு பாத்தீங்கன்னா குழந்தை இல்லை, ஆனா அன்னி குழந்தை எடுத்து தான் நான் வளர்த்து கொண்டிருக்கேன், எனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லும் போது நான் கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ பயப்படாதே. எல்லா காரியத்திலும் மனுஷர் மேல நம்பிக்கை வைக்கிறோம். ஐயோ டாக்டர்கள், என் வாழ்க்கையிலே ஒருவேளை குழந்தை பிறக்காது, கைவிடப்பட்ட நிலைமையில எல்லாம் இருக்குன்னு சொல்லும். ஆனால் ஆம்பருகாம் பாங்க, 75 அந்த விசுவாசத்திலே அவர் பயந்தார், ஆனால் விசுவாசத்திலே நம்பிக்கின்றார். கர்த்தர் என்ன சொன்னார் பார்ப்போம். ஆதியாகமம் 15:5-6 வாசிப்போம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். நீதியாக எண்ணினார், இது நிறைவேறினதா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை 75 கர்த்தர் சொன்னார். 100 அவனுக்கு கர்த்தர் அழகாக ஆபிரகாமுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். ஆதியாகமம் 21:5 வாசிப்போம். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 இருந்தான். ஒருவேளை டாக்டர் நீங்க நினைக்கலாம், நான் 1 எனக்கு குழந்தை இல்லை, 2 எனக்கு குழந்தை இல்லை, நான் பேசாம செத்து விடலாமோ, டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி ஓடலாம், கத்தருக்கு காத்திருக்கிறதோ புது பலன் அடைவார்கள் சொன்னபடியாக உன் விசுவாசம் நீ கத்திர மேல இருக்கணும். நீ பயப்படாதே, தேவன் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நிச்சயமாக செய்வார். ஆபிரகாம கர்த்தர் அழைத்து அவர் சொன்ன எப்ப ஏதுன்னு சொல்லல. நீங்க ஒருவேளை அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாத தடையா இருந்தா, நீங்க ஆண்டவருக்கும் உங்களுக்கும் சில தோய்வு இருக்கலாம், உங்களோட தூரம் இருக்கலாம், அதை என்ன குறைகளை நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள், நிச்சயமா உங்கள் குறைகளை நிறைவாக்கி கர்த்தர் கொடுப்பார். ஒருவேளை நீங்க பயத்தொடுக்கீங்களா, டாக்டர் கைவிட்டுட்டாங்களோ பயப்படுறீங்களா, இனி பயப்படாதீங்க, உங்கள் அழைச்ச கர்த்தர் கண்கள் மூடி நம்ம செபிப்போம். எப்படி கர்த்தர் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தாரோ அதே கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக. அன்பு பலது பிதாவே, இந்த காலை வேளையிலே அருமையான பிள்ளைகள் பயத்தோடும் வியாகுலத்தோடும் கண்ணீரோடும் எனக்கு எல்லாம் நிந்தையோடு இருக்கனே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே, எல்லாரும் கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி அந்த பயத்தின் ஆவி எடுத்து போடுங்கப்பா. ஆகினால்தான் 365 வேதத்தில் நீ பயப்படாதே, நான் உன்னோடு கொடுக்க நீங்கள் சொன்ன கர்த்தர்
அந்த பயத்தை நான் எடுத்து போடுங்க, ஒரு உற்சாகத்தை நான் ஆவி கொடுங்கப்பா. இந்த நாளிலே கத்து கொடுக்க வாக்கு தத்தபடியாக அது ஆதியாகம் 15 உன்னை பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனாக்கி என்று தேவன் நிறைவேற்றி கொடுத்த கர்த்தர் ஆபிரகாம் அதே போல எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, அருமையான பார்த்துக்கொண்டு தேவ ஜனமே, இன்று வேளையிலே நீங்கள் பயப்படாமல் கர்த்தர் மேல் விசுவாசமாக கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். பலனும் என் கேடகமா உம்மைத்தான் நம்பியிருந்த